என்னுடைய பெயர் பிரசன்னா. நான் இந்த ஆரணி நகராட்சி ஏழாவது வார்டு திமுக வேட்பாளராக போட்டியிடுறேன். ஆரணி நகராட்சி ஏழாவது வார்டு திமுக வேட்பாளர் பிரசன்னா தனது வார்டில் உள்ள மக்களிடம் ஆதரவு திரட்டுவதற்காக வீடு வீடாக சென்று தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தனது தேர்தல் வாக்குறுதிகளாக பழுதடைந்துள்ள சாலைகள் சீரமைக்கப்படும் என்றும், கால்வாய்கள் புனரமைக்கப்பட்டு பிரதான கால்வாயோடு சேர்க்கப்படும் என்றும், தெருவிளக்குகள் அமைக்கப்படும் என்றும், கூப்பிட்ட தூரத்தில் ஓடி வந்து அத்தனை நன்மைகளையும் செய்து தருவதாகவும் உறுதியளித்தார். அவர் ஏற்கனவே ரோட்டரி கிளப்ல தலைவராக இருந்திருக்காரு. தலைவராக இருக்கும் போது இந்த சமுதாயத்திற்கு நிறைய பணிகளை செஞ்சிருக்காரு, நிறைய முகாம்களை நடத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி பெற்று வந்தால் அவருடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றுவார், மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களும் இந்த வார்டுக்கு கிடைக்கல. பிரசன்னா என்கிற ஒரு இளைஞன் இன்னைக்கு திமுக நிக்கிறாரு. அவர் பார்த்தனா இன்னைக்கு துடிப்பா இருக்காரு, ஓடி ஓடி செய்யறாரு. நாளைக்கு அவரை நம்ம ஈஸியா அணுக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நமது கழக வேட்பாளர் ஐயா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை தர வேண்டும் என்று நமது வட்டத்தினுடைய நமது வார்டின் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். சுதின் சின்னத்தில் எனக்கு பெருவாதையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும், உங்களை பணியோடு கேட்டுக்கிறேன்.